ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடியா தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போறோம்னா, ஸோ ரீசெண்டாக நம்ம சேனலில் நம்ம ஒரே கான்செப்டில் இருக்கிற ரெண்டு அப்ளிகேஷன் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஸ்பேஸ் ட்ரெஸ்ஸர் அப்புறம் பிக் ரிவார்ட்னு சொல்லி ஒரே கான்செப்டில் இருக்கிற ரெண்டு கம்பெனியோட அப்ளிகேஷன் பற்றி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வீடியோ வாட்ச் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக நீங்கள் வந்து பிளே டைம் கேமியா ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அன்லிமிட்டட் அதில் காயின்ஸ் ஏன் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் ரெண்டு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த ஆப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரெடி அமௌண்ட்டை ரீச் பண்ணிட்டு வித்ரா பண்ணிட்டு அதோட வித்ரா லைஃப் ப்ரூஃப் வந்து உங்க கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஏன் பண்ணணும் நினைச்சீங்கன்னா ஃபுல் ப்ராசிங் வீடியோ வந்து கேள்வி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ விசிட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரியும் ப்ரோ, ஆல்ரெடி நான் அப்ளிகேஷன் கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து ஆனால் யூஸ் பண்ணதில்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டேரக்டா ஆப் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரக்டா அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷன் நான் எப்படி வித்ரா பண்ணுறேன், எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம், ஸோ எவ்வளோ நேரம் கழிச்சு நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகுது, எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகுது, எல்லாமே நம்ம வந்து ஓவரால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இது மாதிரி ஈஸியாக சிம்பிளாக எல்லாருமே ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷனை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்ததுக்காக என்ன அப்ரிசியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் கேள கொடுத்துட்டு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் இன் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டே இருக்கும். வீடியோ குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல வந்து என்னோட கமெண்ட் குரூப் நிறைய ஆஃபர்ஸ் அப்டேட் பண்ணுற டீட்டெயிலாம் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே வரேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் டேரக்டாக நீங்கள் கான்டக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் இன்ஸ்டன்டாக கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம நீ வீடியோக்குலாம் போயிடலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் ப்ராசஸ் வந்து காட்டிடுறேன். ஸோ அதுக்கடுத்து சிம்பிளாக நீ எப்படி ஏன் பண்ணுறதுன்னு சொல்லி லைட்டாக ஸ்டார்ட் சுட்டாக அந்த வீடியோ நம்ம பார்த்துலாம். இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் விசிட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் மினிமம் ரெடிங் பாருங்கள், $0.2க்கு வந்து நம்ம 3000 பாயிண்ட்ஸ் இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 பாயிண்ட்ஸ் இருந்தால் $1 வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேபால் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வித்ரா கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதாவது இதில் வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ் நீங்கள் தான் அதில் வந்து ஏன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதை கிளிக் பண்ணவே உங்களுக்கு உங்களுடைய கேமராவில் ரவுண்ட் சர்க்கிளாக ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ அதில் நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேஸை கரெக்டாக அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீள்வட்டமாக கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டாக உங்கள் ஃபேஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் அப் ஆவீங்கன்னா க்ளோஸ் அப் க்ளோஸ் அப்னு சொல்லி வரும். நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் அந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வெரிஃபை ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் க்ளோஸ் அப் ஆகும், அதுக்கடுத்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூமிங்லாம் நம்ம வந்து க்ளோஸ் அப் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுமே உங்களுக்கு வித்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேரெக்டாக கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸில் இருக்குது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்பப்பில் வரும், நீங்கள் பண்ண வேண்டியது டேரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வரப்போ உங்களுக்கு வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாலெட்டில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஸோ 14,409 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நான் 10,000 பாயிண்ட்ஸ் இருந்தால் $1 வித்ரா பண்ணுற மாதிரி வந்து பேபாலை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் பேபாலை கொண்டு வச்சிருக்கேன், அந்த பேபால் அக்கௌண்ட்டுக்கான இமெயில் ஐடி இந்த இடத்துல கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். உங்களுடைய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிடுறோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் மற்ற பேபால் அப்ளிகேஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஒரு 3-5 நாள் கண்டிப்பாக டைம் எடுக்கும்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் காத்துருந்துச்சு. நம்ம வித்ரா பண்ணது $1, இப்போது நான் அது என்னன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து 7 நாளில் நமக்கு பேமெண்ட் ரிசீவ் வரும், அதுக்கடுத்து இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணலாம்னு சொல்லி நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் நான் நேற்று வித்ரா பண்ணேன், இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எதார்த்தமாக என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு, உங்களுடைய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஸ்பேஸ் ட்ரெஸ் ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்துருக்குன்னு சொல்லி ஒரு மெயில் வந்துச்சு. இப்போ அந்த லைவ் மெயில் வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கடுத்து நான் என்னுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவான லைவ் பேமெண்ட் ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா நம்ம வந்து $1 தான் வித்ரா பண்ணியிருப்போம், ஆனால் நமக்கு ரிசீவ் ஆனது பாருங்கள் $1.36 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பாருங்கள் ஸ்பேஸ் ட்ரெஸ்ஸருன்ற அந்த ஆப் நேமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு மெயில் வந்துருக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் மெயில் தான் நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் ஐடிலேருந்து எல்லாமே நமக்கு டேரெக்டாக மெயில் டீட்டெயிலாக சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நான் லைவாக பேபால் அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஷோ பண்ணுறேன். ஸோ பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $1.36 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய பேங்க் பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேபால் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து வித்தின் 24 hours பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடும். பேபால் அக்கௌண்ட் நிறைய பேருக்கு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதை பற்றி கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வீடியோவாக ஃபாலோ பண்ணிட்டு இருங்க.